குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ் டுடே யுவர் ஃபிசிக்ஸ் கிளாஸ் அது இன்னைக்கு வந்து இயற்பியல் வகுப்பு இயற்பியல் வகுப்பு அதாவது ஃபிசிக்ஸ் கிளாஸ் அப்படிங்கும்போது நம்ம ஃபிசிக்ஸு அப்படின்னா என்னென்னு மொத்த தெரிஞ்சுக்கிடணும் நம்ம ஏன்னா அதில் என்னெல்லாம் உங்களுக்கு வரும் என்ன மாதிரியான சப்ஜெக்ட்ஸ்லாம் என்ன மாதிரியான இதெல்லாம் நீங்கள் படிக்க போகிறீங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிடணும் ஏன்னா டென்த் வரைக்கும் வந்து உங்களுக்கு சயின்ஸுன்னு காமனாக படிச்சிருப்பீங்க மொத்தமாக அதாவது ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பாட்னி சுவாலஜி அப்படிங்கிறத மொத்தமாக என்ன செஞ்சிருப்பீங்க படிச்சிருப்பீங்க அதை தாண்டி ஒவ்வொரு சப்ஜெக்டையும் ஃபிசிக்ஸு கெமிஸ்ட்ரி பாட்னி சுவாலஜி அப்படிங்கிறத தனித்தனியாக தான் நீங்கள் லெவன்த்தில் என்ன செய்ய போகிறீங்க படிக்க போகிறீங்க எல்லாத்தையுமே அங்கே வந்து நீங்கள் டிஃபைன் டைம்னால் ரெண்டு லைனில் அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் எழுதிருப்பீங்க இல்லை ஒரு லைனில் அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் எழுதிருப்பீங்க ஆனால் இங்கே அப்படி இல்லை டிஃபைன் டைம்னால் டைம்னால் என்ன அதை எதை கேல்குலேட் பண்ணுறோம் அதுக்கு யூனிட் என்ன அப்படி அதை பற்றின ஒரு ப்ரீஃபாக நீங்கள் என்ன செய்வீங்க படிப்பீங்க ஷார்ட்டாக படிக்க மாட்டிங்க ப்ரீஃபாக படிப்பீங்க அதான் என்னென்னு பார்த்தீங்கன்னா லெவன்த் ஸ்டாண்டர்டில் உங்களுக்கு இது எல்லாமே பேசிக்ஸ் இது அவ்வளோ பேசிக்ஸ் அதுக்கடுத்து டுவெல்த்து நீங்கள் அதுக்கப்புறம் காலேஜ் போகும்போதுலாம் இது வந்து இந்த பேசிக்ஸ்லாம் நீங்கள் அங்கே படிச்சிருப்பீங்க டைம் யூனிட்ஸ் செகண்ட்னு படிச்சுருப்பீங்க டிஸ்பிளேஸ்மெண்ட்னா என்ன அப்படின்னு படிச்சிருப்பீங்க இல்லை மூமெண்ட் எப்படி ஒவ்வொரு இது படிச்சுருப்பீங்க அதுக்கு ஒரு ஃபார்முலா இருந்திருக்கும் அந்த ஃபார்முலாவுக்கு ஒரு யூனிட் வந்திருக்கும் இப்போ மாசுனா யூனிட் கிலோகிராம் அப்படின்னு சொல்லியிருப்பீங்க இப்படி அதுக்கு ஒரு யூனிட் இருந்திருக்கும் மாசுக்கு யூனிட் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா கிலோகிராம் அப்படின்னு இருந்திருக்கும் அந்த கிலோகிராம் எப்படி வருது அந்த யூனிட்ஸ் வந்து எப்படி எழுதுறாங்க இதெல்லாம் கொஞ்சம் ப்ரீஃபாக படிக்கிறது தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபிசிக்ஸு ஃபுல்லாகவே வரும் இயற்பியல் நீங்கள் அங்கே வந்து லைட்டாக என்னன்ட்டு படிச்சு என்ன படிச்சிருப்பீங்க சிக்ஸ்த்து டு ஆறாம் ஆறாம் இருந்து படிச்சுட்டு வந்திருப்பீங்க அங்கே கொஞ்சம் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷார்ட்டாக கொடுத்துருப்பாங்க இங்கே கொஞ்சம் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ப்ரீஃபாக இருக்கும் ஃபண்டமெண்டலில் யூனி யூனிட்னால என்ன அப்படிங்கிறத உங்களுக்கு இதில் வந்து நம்ம சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணோம் நீங்கள் அங்கேயும் யூனிட் படிச்சிருப்பீங்க டென்த்தில் நைன்த்தில் எய்த்துலேயும் யூனிட் படிச்சிருப்பீங்க மாதோட யூனிட் என்ன வெலாசிட்டின்னா என்ன அப்படின்னு படிச்சிருப்பீங்க வெலாசிட்டினா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது திசைவேகம் தமிழில் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா திசைவேகம் வெலாசிட்டி வெலாசிட்டினா என்ன அப்படின்னு சொல்லி படிச்சிருப்பீங்க இப்படி நிறையா இருந்து படிச்சிருப்பீங்க வெலாசிட்டியோட யூனிட் என்ன அப்படின்னு சொல்லி படிச்சிருப்பீங்க ஆனால் இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை கொஞ்சம் ப்ரீஃப் போகிறோம் வெளாசிட்டியோட யூனிட் வந்து டிஸ்டன்ஸ் பை டைம் ஸோ இதை ப்ரீஃபாக டிஸ்டன்ஸ் பை டைம் டிஸ்டன்ஸோட யூனிட் என்ன மீட்டர் டைமோட யூனிட் என்ன செகண்ட் அப்போது வெலாசிட்டியோட யூனிட் என்ன மீட்டர் பெர் செகண்டு ஸோ இந்த மாதிரி ப்ரீஃபாக படிக்க போடுறது தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபிசிக்ஸ் பாடங்கள் இப்படி வரிசையாக எல்லாமே அங்கே நீங்கள் படித்தது தான் இங்கே கொஞ்சம் ப்ரீஃபாக படிப்பேன் வேறு ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது இது புக்கு பெருசாக இருக்க நிறைய இன்னலமாக இருக்கோ அப்படிலாம் ஒன்றும் கிடையாது டென்த் வரைக்கும் நீ என்ன அங்கே படிச்சிங்களோ அதை கொஞ்சம் இங்கே ப்ரீஃபாக படிக்க போகிறோம் நிறைய பேர்த்துக்கு டிஸ்டன்ஸுக்கும் டிஸ்பிளேஸ்மெண்ட்னாலே என்னன்னு தெரியாது அதாவது தொலைவுக்கும் இடப்பயிற்சிக்கும் என்ன வித்தியாசங்கிறதே தெரியாது தொலைவுனால் என்ன இடப்பெயர்ச்சின்னா என்ன அப்படிங்கிற வித்தியாசமே தெரியாதுண்ணா எங்கே டென்த் வரைக்கும் அப்படியே படிச்சுட்டே வந்துருப்போம் ஆனால் இங்கே அதை நம்ம வந்து ப்ரீஃபாக கண்டிப்பாக படிச்சாதான் நமக்கு அடுத்த ஸ்டெப்புக்கு நம்ம என்ன செய்ய முடியும் போக முடியும் எல்லாருமே என்ன எடுத்துக்கன்னா ஒரு நோட்டு எடுத்துக்க ஒரு பேனை கையில் வச்சுக்கோ சொல்கிறது கொஞ்சம் ஏன்னா இப்போ ஆன்லைன் கிளாஸுங்கும்போது நம்ம டிஸ்கஸ் பண்ணும்போது நீயும் அங்கே கொஞ்சம் ஏதாவது எழுதி பார்த்தா தான் உனக்கு என்ன செய்யும் தெரியும் ஸோ யூ டேக்கு ஒரு பென் ஒரு நோட்டு கையில் வச்சுக்கோ சில விஷயங்கள் நான் சொல்லும்போது நீ அப்படியே லைட்டாக எழுதிட்டே வந்தேன்னா உனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ப்ளஸ் இப்போவே நான் வந்து என்ன செஞ்சுருவேன் உனக்கு கொஸ்டின்ஸு கொடுத்துருவேன் கொஸ்டின்ஸ் நான் தனியாக உனக்கு தனியாக போடுவேன் இருந்தாலும் இப்போவே என்ன நீ படிக்கணும் அப்படிங்கிற கொஸ்டின்ஸை வந்து இப்போவே என்ன செஞ்சுருவேன் சொல்லிடுவேன் இந்த வீடியோலேயே அப்படியே சொல்லிட்டு வந்துடுவேன் ஸோ என்ன செஞ்சுக்கோன்னா நோட்டு பெண்ணை வச்சு என்ன செஞ்சுக்கோ வச்சுக்கோ ஃபர்ஸ்ட்டு பார்த்தோன்னா ஃபஸ்ட் யூனிட் எடுக்கும் ஃபஸ்ட் யூனிட்டில் வந்து ஃபுல்லாகவே யூனிட்ஸ் பற்றியும் யூனிட்ஸு அந்த மெஷர்மெண்ட்ஸு இதை பற்றி தான் ஃபுல்லாகவே என்ன செய்யறோம் படிக்க போகிறோம் ஸோ எடுத்துக்கோ ஃபஸ்ட் வந்து மெஷர்மெண்ட் அளவீட்டியல் ஸோ மெஷர்மெண்ட்னால் என்ன அப்படின்னு பாரு மெஷர்மெண்ட்டுன்னா நம்ம தெரிஞ்சது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இது ஒரு லைஃப்பில் தேவையானது அந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் இருக்குது என்ன அப்படின்னா மெஷர்மெண்ட் ஒரு பொருளை நம்ம அளவீடுதல் சரியா ஒரு பொருளை நம்ம என்ன செய்யப்பறோம் அளவிட போகிறோம் சரியா அது எப்படி அப்படின்னு பார்த்தோன்னா அதில் வந்து ரெண்டு விதமான அளவிடுதல் இருக்கும் சரியா அளவிடுதல் ரெண்டு விதமான அளவிடுதல் இருக்கும் டூ டைப்ஸ் ஆஃப் மெஷர்மெண்ட்ஸ் என்ன செய்யுது இருக்குது அது ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ்ன்னு சொல்லுவாங்க நம்ம பாட்டுக்கு ஒரு மெஷர்மெண்ட்ஸை வந்து எப்படி அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு கடையில் போய் நின்றுக்கிட்டு நம்ம ஒரு காய்கறி தான் வாங்க போகிறோம் அப்படின்னா காய்கறி கடையில் போய் நின்றுட்டு எனக்கு ஒரு செகண்டு கத்திரிக்காய் கொடுங்க ஒரு செகண்டு தக்காளி கொடுங்கன்னு சொல்ல போகிறது சொல்ல மாட்டோம் ஸோ எல்லாத்துமே ப்ராப்பராக என்ன இருக்குதுன்னா அளவிடுதல் என்ன செய்யுது மெஷர்மெண்ட்ஸுக்குன்னு ஒரு இது கொடுத்துருக்காங்க சரியா ஸோ வாங்க அதில் சம் பேசிக் ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ் அது டைப்ஸ் ஆஃப் ஃபிசிக்கல் குவான்டிட்டீஸ் என்ன அப்படின்னு பாருங்கள் ரெண்டு டைப் இருக்குது ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸில் அதாவது இயற்பியல் அளவுகளின் வகைகள் டைப்ஸ் ஆஃப் ஃபிசிக்கல் குவான்டிட்டீஸ் இயற்பியல் அளவுகளின் வகைகள் இது ஒரு கொஸ்டின் டிஃபைன் டைப்ஸ் ஆஃப் ஃபண்டமெண்டல் சாரி ஃபிசிக்கல் குவாண்டிட்டிஸ் இயற்பியல் ஒன் பாயிண்ட் ஃபோர் பாயிண்ட் டூ இயற்பியல் அளவுகளின் வகைகள் ரெண்டு உண்டு ஒன்று வந்து ஃபண்டமெண்டல் இன்னொன்று வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து ரெண்டு டைப்பு ஃபண்டமெண்டல் குவாண்டிட்டிஸ் அடுத்தது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் குவா குவான்ட்டீஸ் ஆஃப் ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ் சரியா ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸை வந்து ரெண்டு விதமாக கிளாசிஃபை பண்ணுறாங்க ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ் சரியா அடுத்து பேசிக் ஒரு ஃபண்டமெண்டல் குவான்டிட்டீஸில் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டல் குவான்டிட்டீஸ் சரியா கிளாசிஃபைட் இன்டூ ஃபண்டமெண்டல் குவான்டிட்டீஸ் இல்லைனா பேஸ் குவான்டிட்டீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அதான் வந்து அடிப்படை அளவுகள்னு சொல்லுவாங்க ஃபண்டமெண்டல் ஆர் பேஸ் எடுத்து எடுத்துச்சிக்கோ சிம்பிளாக சொல்லணும்னா என்ன அப்படின்னு பார்த்தன்னா பேஸிக்காக உள்ளது பேஸிக்காக உள்ளது அப்படின்னு பார்த்தீங்கன்னா லென்த்து மாசு டைமு டெம்பரேச்சர் லூமினஸ் இன்டென்சிட்டி இதாக இருக்கும் இதில் ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ் இல்லை பேசிக் குவான்டிட்டிஸ் அதாவது அடிப்படை அளவுகளை வந்து எப்படி சொல்வாங்க அப்படின்னா வேறு எந்த ஒரு டேமால கொண்டு நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது இப்போ லென்த்தை எடுத்துக்கிட்டோன்னா லென்த்தை வந்து நம்ம வேற அதுக்குள்ளே வேற எதுவுமே கொண்டு வர முடியாது நல்லா நினச்சிக்கோ நீளம் எடுத்துக்கிறோன்னு வச்சுக்கோ நீளம்னா அதில் வேறு எதுவுமே கொண்டு வர முடியாது உள்ள நீளத்துக்கு நம்ம வேறு அல்ல எதுவும் கொண்டு அதாவது என்ன அப்படின்னு பார்த்தா நீளம்னா நீளம் மட்டும்தான் லென்த்துனா லென்த்து மட்டும்தான் இருக்கும் அடுத்து கீழே அதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டிரைவ்டு குவான்டிட்டீஸ் ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ் அது என்னது அடுத்து இன்னொன்று வந்து நம்ம டிரைவ்டு குவான்ட்டீஸ்னு பார்க்கோம் அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு டைப் இருக்குது ஒன்று வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடிப்படை அளவுகள் இன்னொன்று என்ன அப்படின்னா வலி அளவுகள் ஃப ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ் ஆர் டிரைவ்டு குவான்டிட்டிஸ் ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ் ஆர் எனது டிரைவ்டு குவான்டிட்டிஸ் ரெண்டு டைப் இருக்கும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை வந்து ரெண்டு ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸை கொண்டு அளவிடக்கூடியது தான் என்ன அப்படின்னா டிரைட் குவாண்டிட்டிஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸில் என்னெல்லாம் வருது அதாவது அடிப்படை அளவுகளில் என்னெல்லாம் வருதுன்னா லென்த்து மாசு டைமு லென்த்து மாசு டைமு நீளம் காலம் அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நிறை வெப்பநிலை ஒளிச்சரிவு இந்த மாதிரி வருது இதெல்லாம் வந்து ஃபண்டமெண்டல் இதெல்லாம் அடிப்படையாக இருக்கும் அடுத்து வழி அளவுகள் டிரைவ்ட் குவாண்டிட்டிஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா திசைவேகம் வெலாசிட்டி ஆக்சலரேஷன் வெலாசிட்டின்னா என்ன வெலாசிட்டியில் என்னெல்லாம் வரும் சில பேசிக் அடிப்படை வெலாசிட்டியோட ஃபார்ம்லாம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா டிஸ்டன்ஸ் பை டைம் டிஸ்டன்ஸ் பை டைம் ரெண்டு வருது டிஸ்டன்ஸுன்னு ஒரு பேசிக் குவான்டிட்டிஸ் வருது டைம்னு ஒரு பேசிக் வருது அதாவது தொலைவுன்னு ஒரு அடிப்படை அளவு வருது டைம்னு ஒரு அடிப்படை அளவு வருது ரெண்டு வருது ஆனால் ஃபண்டமெண்டலில் எதுவுமே கிடையாது வெறும் நீளம் மட்டும்தான் இருக்கும் அதனால் அதெல்லாம் வந்து என்ன அப்படின்னா ஃபண்டமெண்டல் டிரைவ்டுன்னு பார்க்கும்போது அதை கண்டிப்பாக எதாவது ஃபண்டமெண்டல் எதாவது அடிப்படை அளவுகள் ரெண்டு ஏதாவது என்னை கண்டிப்பாக என்ன செய்யும் வரும் ஆக்சலரேஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் வெலாசிட்டி பை டைம் ரெண்டு வருது இதில் மூணு வரும் வெலாசிட்டி பை டைம் அப்போ வெலாசிட்டியோட ஃபார்மில் நீ ஒன்றும் இல்லை பேப்பரில் எழுதிக்கோ ஆக்சலரேஷன் திசைவேகம் ஈக்குவல் டு சாரி ஆக்சலரேஷன் முடுக்கம் தமிழில் ஆக்சலரேஷன்னா முடுக்கம்னு எழுதிக்க ஆக்சலரேஷன் ஈக்குவல் டு தமிழில் வந்து முடுக்கம் ஈக்குவல் டு ஃபார்மில் என்னென்னா வெலாசிட்டி பை டைம் திசைவேகம் பை காலம் திசைவேகம் பை காலம் திசைவேகத்தோட ஃபார்ம்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா திசைவேகம் பக்கத்தில் எழுதிக்க என்ன அப்படின்னு பார்த்தனா தொலைவு பை காலம் அப்போ என்னெல்லாம் இருக்குது தொலைவு பை காலம் பை காலம் மொத்தம் மூணு அடிப்படை அளவுகள் மூணு ஃபண்டமெண்டல் வருது என்னெல்லாம் வருது அப்படின்னு பார்த்தோன்னா

அது மட்டும்தான் இருக்கும் ஃபண்டமெண்டல் மட்டும்தான் இருக்கும் லென்த்து டைம் மா அப்படிங்கிற ஃபண்டமெண்டல் மட்டும்தான் இருக்கும் அந்த டிரைவ்டு குவான்டிட்டிஸ் வழிய அளவுகளில் வந்து ஃபண்டமெண்டல் குவான்டிட்டீஸை கொண்டு நம்ம அதை என்ன செஞ்சுருப்போம் டிரைவ் பண்ணியிருப்போம் ஸோ சிம்பிளாக என்ன செஞ்சுக்கிடலாம் தெரிஞ்சுக்கிடலாம் அடுத்து யூனிட்ஸ் நம்ம வந்து யூனிட்ஸை வந்து என்ன செய்யணும் தெரிஞ்சுக்கிடணும் ஸோ யூனிட்ஸில் என்னெல்லாம் இருக்கும் அப்படிங்கிறத யூனிட்ஸ்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ யூனிட்ஸ் வந்து நமக்கு என்ன அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம சாதாரணமாக நம்ம எழுதியிருப்போம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைம்னால் செகண்ட் அப்படிங்கிற யூனிட்ஸ் மட்டும்தான் தெரியும் ஸோ அதில் என்னெல்லாம் டைப்ஸ் ஆஃப் யூனிட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பற்றி நம்ம என்ன செய்கிறோம் இதில் என்ன செய்கிறோம் பார்க்குறோம் ஸோ யூனிட்ஸை பார்த்திங்கன்னா நிறைய டைப்ஸ் ஆஃப் யூனிட்ஸ் இருக்குது நிறைய மெத்தட் இருக்குது அந்த யூனிட்ஸ் இதில் வந்து மெத்தட் இருக்குது அதாவது ஒரு மூணு மெத்தடு உண்டு என்ன அப்படின்னு பாருங்கள் ஒன்று எஃபிஎஸ் எஃப் பிஎஸ் அப்படிங்கிற ஒரு மெத்தடு சரியா அடுத்தது சிஜிஎஸ் அப்படிங்கிற ஒரு மெத்தட் அடுத்தது எம்கேஎஸ் அப்படிங்கிற ஒரு மெத்தட் எழுதிக்கோ எஃப் FPS முறை FPS அப்படிங்கிற ஒரு முறை அடுத்தது வந்து சிஜிஎஸ் அப்படிங்கிற ஒரு முறை அடுத்தது MKS எஸ் அப்படிங்கிற ஒரு முறை இந்த மூணு எழுதிக்க என்னெல்லான்னா எஃப் பிஎஸ் சிஜிஎஸ் அடுத்தது எம்கேஎஸ் அப்படிங்கிற மூணு முறை இதை எதுக்கு அப்படி அழுத்தி நம்ம சொல்கிறோம் அப்படிங்கும் பார்த்தோன்னா இது மூணு மெத்தடை வச்சு நம்ம பின்னாடி நிறைய இது இருக்குது சரியா ஸோ எஃப் பிஎஸ் சிஜிஎஸ் எம்கேஎஸ் இந்த ஒரு மூணு முறை இருக்குது இந்த மூணு முறையில் ஃபஸ்ட்டு இதை நீயே எழுதிடலாம் நீ அங்கே வச்சிருப்பால கையில் அந்த பேப்பர்லேயே பாரு எஃப் பிஎஸ் எஃப்னா என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஃபுட்டு எஃப்னா என்ன அப்படின்னு பார்த்தனா ஃபுட்டு அடி பிங்கிறது பவுண்டு எஸ்ங்கிறது செகண்டு ஸோ எஃப்ங்கிறது ஃபுட்டு அடி பிங்கிறது பவுண்டு எஸ்ங்கிறது செகண்டு இதுதான் எஃபிஎஸ் மொ மெத்தடு எஃபிஎஸ் மெத்தடு அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு கடைக்கு போயிட்டு நம்ம என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் வந்து ஒரு அடி ஒரு அடி துணி கொடுங்க ஒரு அடி துணி கொடுங்க அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாங்க கேட்குறாங்க அதான் பழைய மெத்தடு எஃப் பிஎஸ் ஃபுட்டு ஒரு ஃபுட்டு க்ளோத்து கொடுங்க ஒரு ஃபுட்டு க்ளோத்து கொடுங்க ஒரு அடி துணி கொடுங்க அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாங்க கேட்குறாங்க அடுத்தது வந்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா அடுத்து வந்து சிஜிஎஸ் மெத்தடு சென்டிமீட்டர் கிராம் செகண்ட் பழைய மெத்தடு இதுவும் சென்டிமீட்டர் கிராம் செகண்டு சிஜிஎஸ் மெத்தடு சென்டிமீட்டர் கிராம் செகண்டு ஒரு சென்டிமீட்டர் துணியை கொடுங்க ஒரு கிராம் கிரேப்ஸ் கொடுங்க அப்படிங்கிற மெத்தடு சிஜிஎஸ் சென்டிமீட்டர் கிராம் செகண்ட் அப்படிங்கிற மெத்தடு மூணாவது மெத்தடு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எம்கேஎஸ் மெத்தட் மூணாவது மெத்தடு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எம்கேஎஸ் மெத்தட் நீங்கள் கொஞ்சம் புக்கில் அப்படியே எடுத்துக்கிடுங்க என்ன புக்கில் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒன் பாயிண்ட் ஃபோர் பாயிண்ட் ஃபோர் அந்த மாதிரி வரும் எம்கேஎஸ் மெத்தட் எம்கேஎஸ் மெத்தடில் அப்படியே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீட்டர் கிலோகிராம் செகண்ட் மீட்டர் கிலோகிராம் செகண்ட் எம்கேஎஸ் மெத்தட் மீட்டர் கிலோகிராம் செகண்ட் ஸோ கேட்டால் சொல்ல தெரியணும் எப்பிஎஸ்னால் ஃபுட்டு பவுண்டு செகண்டு சிஜிஎஸ்னால் சென்டிமீட்டர் கிராம் செகண்டு எம்கேஎஸ்னால் மீட்டர் கிலோ கிராம் செகண்டு அப்படின்னு சொல்லலாம் ஆனால் இதெல்லாம் ஒரு மூணு மெத்தட் இருக்குது இதெல்லாம் காமனாக இல்லை அப்படிங்கிற ஒரு கருத்துனால பொதுவாக காமனாக ஒரு மெத்தட் கொண்டு வராங்க அதுதான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்ஐ யூனிட் சிஸ்டம் சரியா எஸ்ஐ அழகுமுறை அப்படின்னு சொல்கிறாங்க எஸ்ஐ யூனிட்ஸ் சிஸ்டம் சரியா எஸ்ஐ அழகுமுறை அப்படிங்கிற ஒரு மெத்தட் என்ன செய்கிறாங்க கொண்டு வராங்க இந்த எஸ்ஐ அழகுமுறையோட சிறப்பு வந்து நம்ம ஏற்கனவே நீங்கள் நிறையா படிச்சிருப்பீங்க அதாவது ஒரு அரபியல் ஒரு அந்த ஒரு யூனிட்ஸு அழ இது மட்டுமே என்ன செய்ய முடியும் இதில் பயன்படுத்த முடியும் அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தாங்கன்னா அடி அனைத்து ஆல் த யூனிட்ஸில் இருந்து இது என்ன செய்கிறாங்க கொண்டு வராங்க இது வந்து மெட்ரிக் யூ யூனிட் எழுதுறது ஒரு யூனிட்லேருந்து இன்னொரு யூனிட் என்ன செய்ய முடியும் கன்வெர்ட் பண்ண முடியும் இப்படி நிறைய விஷயங்கள்லாம் இந்த எஸ்ஐ சிஸ்டம் பேசிக்காக இதை வந்து என்ன செய்றாங்க கொண்டு வந்துடுறாங்க இது தான் நீங்கள் என்ன செய்யணும் யூஸ் பண்ணணும் அப்படின்னு என்ன செய்கிறாங்க கொண்டு வந்துடுறாங்க ஒரு சிஸ்டம் ஒரு ரேஷனல் சிஸ்டம் தான் இருக்கணும் அந்த மாதிரி நிறைய என்ன செய்கிறாங்க பேசிக்கான விஷயங்களை வச்சு என்ன செய்கிறாங்க சிஸ்டம் இன்டர்நேஷ்னல் யூனிட் சிஸ்டம் எஸ்ஐ யூனிட் சிஸ்டம் மட்டும்தான் என்ன செய்யணும் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கடைக்கு போனால் ஒன்று மீட்டரில் நம்ம என்ன செய்கிறோம் கேட்குறோம் இல்லை கிலோகிராமில் என்ன கேட்குறோம் கிரா கேட்குறோம் கிலோகிராம் மீட்டர் கிலோகிராம் செகண்டு இந்த மாதிரி ஒரு சிஸ்டத்தை வந்து என்ன செய்கிறாங்க கொண்டு வந்துட்டாங்க அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா எஸ்ஐ பேஸ் குவான்டிட்டிஸ் அண்ட் யூனிட்ஸ் இது ஒரு முக்கியமான கொஸ்டின் அடிப்படை அளவுகளும் அவற்றின் எஸ்ஐ அளவுகளும் என்ன அப்படின்னு பாருங்கள் ஃபஸ்ட்டு லென்த்து லென்த்தோட யூனிட் வந்து என்ன அப்படின்னா நீளம் நீளத்தோட யூனிட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா எம் ஃபஸ்ட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லென்த்தோட யூனிட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீட்டர் அதோட சிம்பிள் வந்து என்னது எம் சரியா நீளத்தோட நீளத்தோட அழகு வந்து மீட்டர் அதோட குறியீடு வந்து என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா எம் இவன் ஒரு கொஸ்டின் கேட்பாங்க என்ன அப்படின்னு டிஃபைன் மீட்டர் அப்படின்னு என்ன செய்வாங்க கேட்பாங்க டிஃபைன் லென்த் கிடையாது டிஃபைன் மீட்டர் இல்லைன்னா டிஃபைன் யூனிட் ஆஃப் மீட்டர் மீட்டர் வரையறு இல்லைன்னா நீளத்தின் அழகை வரையறு அப்படின்னு கேட்பாங்க நம்மால் உடனே நீளத்தின் அக அழகை வரையறு அப்படிம்பாங்க அப்படின்னா என்ன நீளத்தோட அழகு என்ன மீட்டர் மீட்டர் வரையறு நம்மால் நீளத்தை எழுதிடுவோம் இந்த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த ஒன் பாயிண்ட்டு டூ டு த அதர் அனதர் பாயிண்ட் இஸ் கால்டு லென்த்து தட் யூனிட் இஸ் மீட்டரா இல்லை நீளத்தை வரையறு அந்த சாரி நீளத்தின் அழகை வரையறு டிஃபைன் த யூனிட் ஆஃப் லென்த்து யூனிட் ஆஃப் லென்த் என்னது மீட்டர் ஸோ டிஃபைன் மீட்டர் மீட்டர் எப்படி கொண்டு வராங்க அப்படின்னு பாரு என்னென்னா அதாவது ஒன் மீட்டர் ஆஃப் லென்த்து ஆஃப் த பாத் ட்ராவல்டு த வேக்கம் இன் இந்த ஒன் பை டூ நைன்டி நைன் செவன் நைன்டி டூ ஃபோர் ஃபிஃப்டி எயிட் ஆஃப் அ செகண்ட் இந்த செகண்டுக்குள்ளே ஒளி வந்து வெட்டிடத்தில் கடக்கக்கூடிய தூரந்தான் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு மீட்டர் அப்படிங்காங்க நம்ம சாதாரணமாக ஒரு மீட்டர் ஸ்கேலில் வச்சுருக்கோம்ல அந்த ஒரு மீட்டர் ஸ்கேல் என்னென்னா இத்தனை குறிப்பிட்ட ஒன் பை இத்தனை குறிப்பிட்ட செகண்டுக்குள்ளே அந்த லைட் வந்து ட்ராவல் பண்ணுறது தான் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒன் மீட்டர்னு கேல்குலேட் பண்ணுறாங்க புரியுதா ஸோ எது டவுட்னா நீ பெர்சனாகலாம் கேட்டுக்கலாம் ஒரு செகண்டுக்குள்ளே அந்த இங்கே இருந்த ஒரு இடத்துக்கு அந்த லைட்டானது ஒ இந்த ஒரு செகண்டு கூட கிடையாது அதோட கம்மியான செகண்டுக்குள்ளே அந்த லைட்டை ட்ராவல் பண்ணக்கூடிய அந்த டிஸ்டன்ஸு தான் என்னது மீட்டர் அப்படிங்கிறாங்க அதை வச்சு தான் என்ன செய்கிறாங்க லென்த்தை அசியூம் பண்ணுறாங்க இத்தனை ஸ்கெயிலில் ஸ்கெலில் இவ்வளோ இது இருந்துச்சுன்னா இது வந்து என்னது ஒரு மீட்டர் இல்லை பத்து மீட்டர் முப்பது மீட்டர் அப்படிங்கிறத எப்படி கேல்குலேட் பண்ணியிருக்காங்க இப்படி ஒவ்வொன்றும் இருக்குது மாஸ் நிறை கிலோகிராம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு அதை எங்கே அப்படின்னு பார்த்தோன்னா ஃப்ரான்ஸில் பேரிஸில் சர்வேஸ் அப்படிங்கிற ஒரு பிளேஸில் எடைகள் அளவுகள் நிறுவனத்தில் இருக்கக்கூடிய பிளாட்டினம் இரீடியம் அப்படிங்கிற அலாய் மெட்டல் சரியா இன்டர்நேஷ்னல் வெயிட் அண்ட் மெஷர்மெண்ட்ஸ் இதில் பேரிஸில் இருக்கையும் அந்த உருளையோட அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோட லென்த்து வந்து டயமீட்டருக்கு ஈக்குவலாக இருக்குது அந்த வெயிட்டோட வேல்யூ எவ்வளோ கிலோகிராமோ அதுதான் கிலோகிராம் அப்படிங்கிறத என்ன செய்கிறாங்க கொண்டு வராங்க சரியா ஸோ இப்படி எல்லாத்துக்குமே இருக்குது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா செகண்ட்டுக்கு ஒன் செகண்டு வந்து எப்படி எடுக்காங்கன்னா நைன் ஒன் நைன் டூ சிக்ஸ் த்ரீ ஒன் ரேடியேஷன் அது ரெண்டு ஹைஃபர் ஹைஃபர் ஃபைன் லெவல்ஸ் டூ ஹைஃபர் ஃபைன் அதாவது ரெண்டு ஆற்றல் நுல் நுண்ணி அதை எப்படி அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு ஆற்றல் நிலை ஒரு ரெண்டு எனர்ஜி எடுத்துக்கிறோன்னு வச்சுக்கோ ஒரு பொட்டன்ஷியல் இங்கே கீழே ஒரு எனர்ஜி இருக்குது மேலே ஒரு எனர்ஜி இருக்குது அந்த ரெண்டு எனர்ஜிக்கு இடையில் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ரெண்டு எனர்ஜிக்கு இடையில் சிசிஎம் ஒன் தேர்ட்டி த்ரீ அப்படிங்கிற நியூக்ளியர்ஸ் அது இங்கேருந்து இங்கே அந்த டிராவல் பண்ணக்கூடியது தான் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு செகண்ட் அப்படின்னு எடுத்துக்கிறாங்க ஸோ இப்படி எல்லாத்துக்குமே இருக்குது எலக்ட்ரிக் கரண்ட்டுக்கு டெம்பரேச்சருக்கு அடுத்து அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸு லூமினஸ் இன்டென்சிட்டி இப்படி எல்லாத்துக்குமே எல்லாத்துக்குமே அதோட டிஃபைன் யூனிட்ஸ் என்ன செய்யுது இருக்குது சரியா அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இப்போ இன்னொன்று பார்க்கலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன அப்படின்னா ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஜீரோ டூ கிலோகிராம் கார்பன் ட்வெல் அந்த அணுக் அந்த நியூக்ளியஸுக்கு ஈக்குவலாக சரியா அந்த ஆட்டம்ஸுக்கு வந்து என்ன செய்யுது ஈக்குவலாக உள்ள பொருளோட அளவு தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன் மோல் அதாவது அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் என்ன செஞ்சுக்கிறாங்க ஸோ எடுத்துக்கிறாங்க ஸோ இப்படி என்ன இருக்குன்னா ஒவ்வொரு யூனிட்ஸுக்கும் ஒவ்வொரு பேரும் என்ன செய்து இருக்குது அடுத்தது இது வந்து நம்ம தனியாக ஒரே ஒரே கிளாஸில் பார்க்கக்கூடியது இருந்தாலும் நம்ம இப்போ என்ன செஞ்சுறேன் ஒரு ரெண்டு மூணு உனக்கு சொல்லி தந்துறேன் எப்படி எழுதணும்னு இதை பேஸ் பண்ணி என்ன செய்யப்பற எல்லாத்தையுமே என்ன செய்யப்பற எழுத போகிற என்ன அப்படின்னு பாரு ஃபஸ்ட்டு வந்து எப்படி எழுதுகிறோம் ஒரு யூனிட்ஸ் வந்து எப்படி எழுதுகிறோம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோ நோட்டு பேனப்போ பக்கத்தில் வச்சுருப்பேன் நோட்டு எடுத்துக்க பேனை எடுத்துக்க நம்ம சும்மா சிம்பிளாக சில இது தரேன் என்ன அப்படின்னு பாரு ஃபஸ்ட் வந்து வெலாசிட்டின்னு எழுதிக்கோ திசைவேகம்னு எழுதிக்கோ வெலாசிட்டி திசைவேகம் ஈக்குவல் டு வெலாசிட்டி ஈக்குவல் டு அப்படின்னு எழுதிக்கோ ஸோ வெலாசிட்டியோட ஃபார்ம்லா என்ன அப்படின்னு பாரு திசைவேகத்தோட ஃபார்ம்லா என்ன அப்படின்னு பார்த்தோன்னா வெலாசிட்டி ஈக்குவல் டுஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம் டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம் ஈக்குவல் டு டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம் இடைப்பயிற்சி பை காலம் இடைப்பயிற்சி பை காலம் ஈக்குவல் டு இடைப்பயிற்சியோட யூனிட் என்ன இடைப்பயிற்சின்னா என்ன தொலைவு தொலைவு இல்லை இடைப்பயிற்சி எதோ ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒன்று போல் வரும் ஆனால் வேறு வேறு இடைப்பயிற்சியோடய அழகு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீட்டர் எம்முன்னு போட்டுக்க பை காலத்தோட அழகு என்ன எஸ் செகண்டு ஸோ எஸ்ஸு போட்டுக்க மேலே மீட்டர் போட்டுக்க டிஸ்டன்ஸோட யூனிட் டிஸ்பிளேஸ்மெண்ட்டோட யூனிட் வந்து எம் மீட்டர் போட்டுக்க பை எஸ் போட்டுக்கோ டைமோட யூனிட் வந்து செகண்ட் எஸ் போட்டுக்கோ ஈக்குவல் டு இப்போ எம் பை எஸ் அப்படின்னு இருக்கும் அந்த எஸ்ஸை மேலே கொண்டு வரும்போது என்ன வரும் எஸ்ஸோட பவர் என்ன இருக்குது இப்போ கீழே இருக்கும்போது எஸ் பவர் வந்து என்ன இருக்குன்னா எஸ்ஸோட பவர் வந்து ஒன்று இருக்கும் அது மேலே கொண்டு வரும்போது எஸ் பவர் வந்து என்ன வந்துடும் பார்த்தோன்னா மைனஸ் ஒன்றுன்னு வந்துடும் ஸோ எம் எஸ் மைனஸ் ஒன் அடுத்தது ஆக்சலரேஷன் எடுத்துக்கோ ஆக்சலரேஷன் ஈக்குவல் டு முடுக்கம் ஈக்குவல் டு ஆக்சலரேஷன் ஈக்குவல் டு முடுக்கம் ஈக்குவல் டு என்ன வருது ஈக்குவல் டு என்ன வருது வெலாசிட்டி பை டைம் முடுக்கம் ஈக்குவல் டு திசைவேகம் பை காலம் திசைவேகம் பை காலம்னு எழுதிக்கோ ஈக்குவல் டு திசைவேகத்தோடய யூனிட் என்னது திசைவேகத்தோட யூனிட்டை டேரெக்டாக எழுதாமல் இப்படி எழுது திசைவேகம் ஈக்குவல் டு என்ன வரும்னு பார்த்தோன்னா இடைப்பயிற்சி பை காலம் மீட்டர் பை செகண்டுன்னு வரும் ஏற்கனவே கீழே ஒரு காலம் இருக்குது ஸோ அதில் ஒரு எஸ் இருக்கும் அப்போ என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு எஸ்ஸு மேலே ஒரு மீட்டர் இப்போ இந்த ரெண்டு எஸ்ஸும் மேலே போகும்போது அது எஸ் பவர் டூ எஸ்ஸின் அடுக்கு ரெண்டு இருக்குது இல்லை எ எஸ் டு பவர் ஆஃப் டூ ஸ்கொயர் எஸ் ஸ்கொயர்னு இருக்குது அந்த எஸ் ஸ்கொயர் மேலே போகும்போது எக்ஸ் எஸ் மைனஸ் டூன்னு வரும் ஸோ எம் எஸ் மைனஸ் டூ யூனிட்டு ஸோ இதை கொஞ்சம் நம்ம ப்ரீஃபாக பார்ப்போம் அதுக்கு முன்னாடி என்ன இந்த செய்ளோ காலம் டேப்ளோ காலம் கவனிச்சிக்கோ ஒன் பாயிண்ட் டிரைவ்டு குவான்டிட்டிஸ் அண்ட் தர் யூனிட்ஸ் அட்டவணை ஒன் பாயிண்ட் த்ரீ டிரைவ்டு குவான்டிட்டிஸ் அண்ட் யூனிட்ஸ் இது எல்லாத்தையும் என்ன செய்றேன்னா எழுதுகிறேன் ஷீட்டில் இது ஒரு அசைன்மெண்ட் உனக்கு இது ஒரு அசைன்மெண்ட் சரியா ஒரு அசைன்மெண்ட் ஆச்சு படிக்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா மொதல் பார்த்தோம் ஃபண்டமெண்டல் குவான்ட்டீஸ் டிஃபன் டிஃபைன் ஃபிசிக்கல் குவான்டிட்டீஸ் பார்த்தோம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா அடிப்படை அளவுகள் வழி அளவுகள் டிரைவ்டு குவான்ட்டிஸ் ஃபண்டமெண்டல் குவான்டிட்டீஸ் படிச்சலாம் அந்த ஒரு கொஸ்டினும் அதுக்கு அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த யூனிட்ஸ் டிஃபைன் யூனிட்ஸில் மொதல் ரெண்டும் டிஃபைன் யூனிட்ஸில் டிஃபைன் யூனிட்ஸில் மொதல் ரெண்டும் லென்த்தும் மாதம் லென்த்தும் மாதம் இந்த ரெண்டு கொஸ்டினும் என்ன செஞ்சுட்டு வா படிச்சுட்டு படித்து என்ன செய்கிறேன்னா அசை எழுதி அனுப்புகிறேன் ஸோ அசைன்மெண்ட் ஒன்று கொடுத்துருக்கேன் அசைன்மெண்ட் வந்து அந்த ஃபுல் டேப்லக்கெல்லாம் என்ன செய்கிறேன் நீட்டாக என்ன செய்கிற எழுதி அனுப்புகிறேன் அடுத்தது வந்து இந்த ரெண்டு கொஸ்டினும் என்ன செய்கிற எழுதி படித்து அனுப்பிடற அனுப்புகிற சரியா ஸோ எனி டவுட்னாலும் நீ வாட்ஸ்அப்பில் என்ன செஞ்சுக்கோ கேட்டுக்கோ சரியா கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் மெதுவாக மெதுவாக படிக்க ஆரம்பிங்க வேறு எது டவுட்னாலும் நீ என்ன எரிஞ்சுக்கலாம் கேட்டுக்கிடலாம் தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்